வணக்கம். இந்த வீடியோவில் வாத்தி படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. வாத்தி படத்தை ரிவ்யூ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளைங்கிற ஊரில் இருக்க கந்தந்தாட்டு தான் வந்திருக்கேன். சரி, ஓகே, வாத்தி படத்தை பற்றி முதல்ல பார்த்துடலாம். வாத்தி இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கு டைரக்டரான வெங்கட் அல்லூரிங்க தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்தை இசையமைச்சிருக்காரு. ஹீரோவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா சம்யுக்தா மேனன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து தமிழில் வந்து கலரி அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. இது வந்து அவங்க தமிழ் ரெண்டாவது படம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவங்க. சரி, ஓகே, இப்போ வந்து வாத்தி படத்தை ரிவ்யூ கேட்கறதாக நம்ம தியேட்டர் வாசலில் இருக்காங்க. உள்ள ரசிகர்கள் படம் பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே வந்தோம்னா அவங்ககிட்ட படம் எப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் நம்மளோட எஃப்ஓபி கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ணா, படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. நல்லா பார்க்கலாம். தனுஷ் நம்பரானா நடிச்சிருக்காரு. பாட்டுலாம் எப்படி இருக்கு படத்துல? படத்துல பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆக்சன் சீன்ஸ் அது நல்லா இருக்கு. அண்ணா, படம் எப்படி இருக்கு? படம் சூப்பர். தனுஷ் எப்படி நடிச்சிருக்காரு? நார்மலா தான் நடிக்கிறாரு. ஓகே, ஷார்ட் டைப் படம் மாதிரி இருக்கு. நாங்க அந்த மாதிரி யாரும் இல்ல. இல்ல இல்ல, ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியா பாக்கறீங்க? ஃபேமிலியா அனைத்து தரப்பும் பாக்கறோம். ஓகே, அதெல்லாம் படம் லவ் சீன் மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே, அது ஓகேண்ணா. அது எப்படின்னா, லவ் பண்ணுறவங்க அது அங்கே நிம்மதாங்க. ஓகே ஓகே, நன்றிண்ணா. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா சூப்பராக இருக்குது. படம் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பசு முக்கியமாக பார்க்கணும், பேரசிங் பார்க்கணும், அருமையாக இருக்குது. ஓகே ஓகேண்ணா. ஆனால் ரொமான்ஸ்லாம் எப்படி இருக்குது? ரொமான்ஸில் படம் நல்லா இருக்குமா? ஓகேண்ணா. ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? ஹீரோ நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. பசங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே ஓகேண்ணா. படம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. படம் உங்க எதிர்பார்ப்பு பிடிச்சவங்க நம்ம வந்து பார்க்கலாம். எப்பயுமே வந்து நம்ம படம் ஜெயிக்கணும் தோக்கணும் இல்ல, வந்துச்சுன்னா பாக்கலாம், அவ்வளவுதான். உங்க எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணுச்சா? 100 அதாவது 100 to 110% நல்லா இருக்கு. அவர் நல்லா நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துல அந்த தம்பி முக்கியமான கேரக்டர், நல்லா நடிச்சிருக்கிறார். அந்த கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்கிறாரு, அற்புதமா நடிச்சிருக்கிறார் தம்பி. கரெக்டா இருக்குது. சமுத்திரகனி நல்ல டைரக்டர், ரொம்ப குறை சொல்லக்கூடாது. அவரெல்லாம் நல்ல மனிதன், நல்லா எடுத்துக்கிறார். பர்ஃபெக்ட். அவர் எந்த ரோல் கூட நல்லா இருக்கும். அதே சாட்ட படத்துல எப்படி இருந்தா நடிச்சாரோ அதே அளவு இந்த சமயம் நடிச்சிருக்கிறாரு. படிக்காதீங்களாலும் படிப்போன்னு சொல்லி கொடுக்குறாரு தியேட்டர் மூலியமா. அதெல்லாம் பரவாயில்ல, பாராட்டலாம். இன்னொரு விஷயம், அந்த இது திரைக்கதையும் நல்லா கொண்டு போயிருக்கான். ஃபைட்ஸு கொஞ்சம் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. படம் நல்லா நீட்டாக இருக்குது. படிப்பு சம்மந்தப்பட்டது? படிப்பு சம்மந்தப்பட்டது. அந்த ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் இருக்குது. சூப்பராக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வாத்தி படத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்த வரைக்குமே எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, படம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட படம் தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியாக தியேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக படம் பிடிக்கும் உங்களுக்கும். ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் நம்மளோட எஃப்ஓபி கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ வந்து சேரும். சரி ஓகே, நான் இதோட இங்கேருந்து கிளம்ப போகிறேன், இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நடைபெறுவது உங்கள் எஃப்ஓபி சூர்யா.